வாணிஜியராம் அவர்கள் இறந்தது இந்த நாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எல்லாருக்குமே எல்லாரும் உள்ளத்தில் அவங்க இருக்கார். நானும் வாணிஜியராம் அவர்களும் ஒரு நூறு பாட்டுக்கு மேலே பாட்டுக்கும் சேர்ந்து ஜாஸ்தி ஒர்க்கில் போனாங்க. நம்ம பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. அவங்கள சிரிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த பாலு நானும் ஜானகி எங்கெல்லாம் இருக்கிறப்போ அப்போ தான் அவங்க சிரிப்பாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா வீட்டுக்கு கூட போனேன். ரெக்கார்டிங் தியேட்டரில் கூட நான் பாடிருக்கேன் வாணிஜியராம் அவர்கள். இந்த மாதிரி இந்த காலையில் பேத்தி ஹைதராபாத் வச்சு ஃபோன் பண்ணாங்க. இவங்க யாருமே சொல்லலை. கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல அதிர்ச்சின்னு சொல்லி எனக்கு அவ தான் சொன்னான். ஒரு விஷாத வார்த்தை உனக்கு தெரிஞ்சுதா? என்னம்மா வாணிஜெயராம் இறந்துட்டாங்களாமே. நான் நிஜமாக காது நான் நம்ப முடியலம்மா. அவ்வளோ நல்லவங்க, டிவோஷன், அவ்வளோ நல்ல பாடகி, ஏடு சுரங்கள் மாதிரி யாரும் பாட முடியாது. இத்தனை காம்படிஷன்ஸ் நடத்தும், அது யாரும் பாடதா நான் கேட்கல. ஒரு தனிப்பட்டு வாய்ஸ் அம்மா அவங்க வாய்ஸ். எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடல அந்த அம்மா வாய்ஸ். அவ்வளோ அதே அவங்க போய் பாம்பேயில் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணார். அப்புறம் தமிழ்நாட்டுக்கே வந்து இங்கே இத்தனை பேர் இருக்கிறப்போ நான் மட்டும் ஏங்கே சொல்லிட்டு இங்கே வந்து நல்ல ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டி ரொம்ப நல்லா நடத்திட்டு இருந்தாங்க ரெண்டு பேர். அதை எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியலைங்க. ரொம்ப லாஸ் ஃபீல்டுக்கு, ரொம்ப லாஸ். சரி, என்ன பண்ணுறது? கடவுள் டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு அவங்க ஹஸ்பண்ட் மீட் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன்.